ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதில் நடைபெற்ற ஊழலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல்காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி மீது நாட்டின் இளைஞர்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாக தெரிவித்தார். ஒவ்வொரு முறை பேசும்போதும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும், ஆனால் 4 லட்சம் இளைஞர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். பிரான்சிடமிருந்து தலா 520 கோடி ரூபாய்க்கு ரஃபேல் விமானங்களை வாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் பாஜக ஆட்சி காலத்தில் அது 1600 கோடி ரூபாயாக அதிகரித்தது என குற்றம் சாட்டினார். விமானத்துக்கான செலவு குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க உள்ளதாக முதலில் கூறிய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பின்னர் இந்தியா பிரான்ஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ரகசியமானது என்று கூறியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் நெருக்கடியால் நிர்மலா சீதாராமன் பொய் கூறுவதாக ராகுல் கூறினார். இதனை மறுத்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மக்களவையை ராகுல்காந்தி தவறாக வழி நடத்துவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. No, I will not go ahead. आपको बैठना पड़ेगा जब मैं आपकी बारी आएगी आप सब बातें बोलिए पॉइंट ऑफ ऑर्डर नहीं होता है no. आप सब लोग सुनिए आप बैठिए ना पहले आप बैठिए அப்போது தனிநபர்கள் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அனந்த்குமார் கூறினார். தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி, பிரான்ஸ் அதிபரை டெல்லியில் தான் சந்தித்துவிட்டு ஆவணங்களை ஆய்வு செய்தபோது பாதுகாப்பு அமைச்சர் முழுமையாக பொய் கூறியிருப்பது தெளிவானதாக குற்றம் சாட்டினார். சில தொழில்நுட்பங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்ள தொடர்பு ஒவ்வொருவருக்கும் தெரியும் என்று குறிப்பிட்டார். அவர்களில் ஒருவருக்கு ரஃபேல் விமானத்துக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அந்த தொழிலதிபர் 45,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். அந்த தொழிலதிபருக்கு 35,000 கோடி ரூபாய் கடன் இருந்ததாகவும், தனது வாழ்நாளில் ஒரு விமானத்தை கூட அவர் தயாரித்ததில்லை என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதே உண்மை என்றும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடியை நேருக்கு நேராக தான் பார்ப்பதாகவும், ஆனால் தன்னை மோடியால் பார்க்கக்கூட முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி, ரஃபேல் விமானம் வாங்குவதில் நடைபெற்ற முறைகேட்டில் பிரதமருக்கு தொடர்பு இருப்பதாக மறைமுகமாக சாடினார். Minister must explain and he must answer in this house whether the cabinet committee for security took this decision or not. The prime minister must also explain why this contract was taken away from HAL and the youngsters of Karnataka and given to a businessman who had a debt of 35,000 crores and has never ever built an aeroplane in his life. Now these are the things that the Prime Minister of India must explain. He must explain why a businessman has been favored. I know, I can see he's smiling, but there is a touch of nervousness in the gentleman. இதனால் மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து அவையை சிறிது நேரம் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடிய போது நிர்மலா சீதாராமன் குறித்து ராகுல்காந்தி பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி, வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண்களை பாதுகாக்க முடியாத நாடாக இந்தியாவை உலக நாடுகள் கருதுவதாக கூறினார். தனது உரையை முடித்த ராகுல்காந்தி பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று கட்டி தழுவினார். இதனை சற்றும் எதிர்பாராத பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக உரையாற்றியதாக ராகுலுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் தனது இருக்கைக்கு சென்று ராகுல்காந்தி கண்சுமிட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். Nirmala ji wants to see something.
இந்நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரஃபேல் விமானங்கள் குறித்த விலையை வெளியிடக்கூடாது என்று முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பிரான்ஸ் அரசுக்கும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே அந்தோனிக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் விவாதம் தொடங்கிய போது பிஜு ஜனதாதளம் கட்சி விவாதத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தது. சிவசேனா கட்சி வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தது. மத்தியில் நரேந்திர மோடி அரசு மீது தெலுங்கு தேசம் கட்சி கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. தீர்மானம் மீது பேசுவதற்கு காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 38 நிமிடம் போதுமானதாக இல்லை என்று அதன் மக்களவை குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். இதனை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் நிராகரித்தார். விவாதத்திற்கு பின் மாலை 6 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவித்தார். இந்த விவாதத்தை புறக்கணிப்பதாக கூறி 20 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதாதளம் கட்சி வெளிநடப்பு செய்தது. Discussion will not be any way fruitful for the people of Odisha. Therefore, we are walking out. We are not participating in this discussion. So please. Ab har koi is pe nahi. Main aapko Kharge ji. No, nothing. Baithiye Kharge ji. Abhi se shuru hoge. இதேபோல 18 உறுப்பினர்களை கொண்டுள்ள சிவசேனா கட்சியும் வாக்கெடுப்பை புறக்கணித்தது. இதுகுறித்து எம்பிக்களின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல பாமக உறுப்பினர் அன்புமணியும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தெலுங்கு தேசம் உறுப்பினர் கேசினி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்தார். இதன் மீது முதலாவதாக தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் ஜெயதேவ் கல்லா பேசினார். அப்போது அவர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் ஆந்திர பிரதேசத்தை விட தெலுங்கானாவுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் மத்திய அரசுக்கு எதிரான கருத்து தெலுங்கு தேசம் உறுப்பினர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவருக்கு கூடுதலாக 5 நிமிடம் அளவுக்கு சபாநாயகர் அவகாசம் அளித்தார். It was a blockbuster because the general mood of the people reflects well in this film. People are tired of empty assurances and unfulfilled commitments. The saga of Andhra Pradesh during this Modi Shah regime is just that. A saga of empty promises and unfulfilled commitments by the government of India to the residuary state of Andhra Pradesh, a new state with an old name, and the 5 crore people of Andhra Pradesh. இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் பேசிய உறுப்பினர் ராகேஷ் சிங், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 48 ஆண்டுகாலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் ஒரே குடும்பம் மட்டுமே அதிகாரத்தில் இருந்ததாக தெரிவித்தார். மன்மோகன் சிங்கின் 10 ஆண்டுகால ஆட்சி ஊழல் நிறைந்ததாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகேஷ் சிங், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஏன் என்று ஒட்டுமொத்த நாடும் கேள்வி எழுப்புவதாக ராகேஷ் சிங் கூறினார். மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை பாமக மக்களவை உறுப்பினரான அன்புமணி புறக்கணித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு அன்புமணி வெற்றி பெற்றார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பாஜக தலைமையை பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அன்புமணி எதிர்க்கட்சி வரிசையில் நின்று பாஜகவை எதிர்ப்பாரா அல்லது ஆதரிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற உள்ள பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி இன்று பங்கேற்கிறார். இதனால் மக்களவையில் இன்று நடைபெறும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அவர் பங்கேற்கவில்லை. நீட் தேர்வு வினா மொழியாக்க பிரச்சினையில் கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீட் தேர்வுக்கான வினாக்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதில் தவறுகள் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 196 கருணை மதிப்பெண்கள் வழங்க உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் எஸ் ஏ பாப்டே நாகேஸ்வர ராவ் அமர்வு விசாரித்தது. தமிழில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு மட்டும் கருணை அடிப்படையில் 196 மதிப்பெண் வழங்கினால் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு எழுதிய மற்ற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என சிபிஎஸ்இ தரப்பில் வாதிடப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கருணை மதிப்பெண் வழங்க வேண்டுமென்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிற்கு தடை விதித்தனர். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2ம் கட்ட மருத்துவ கலந்தாய்வை தொடர்ந்து நடத்தவும் உத்தரவிட்டனர்.
பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வை ஆகஸ்ட் 31 வரை நடத்திக்கொள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஜூலை 30 முடித்துக் கொள்ள ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கலந்தாய்வை ஆகஸ்ட் 31 வரை நீட்டித்துக் கொள்ள அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் மனு தாக்கல் செய்தது. அதில் மருத்துவ படிப்புகளுக்கான 2 கலந்தாய்வை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வை ஜூலை 30 முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஆகஸ்ட் 31 வரை நீட்டித்துக் கொள்ள அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனியாக சிறப்பு அமர்வை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது. தமிழக கோவில்களில் சிலைகள் திருடு போனது தொடர்பான வழக்குகளை IG பொன்மாணிக்கவேல் விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி மகாதேவன் சிலை கடத்தல்களை தடுக்கவும் சிலைகளை பாதுகாக்கவும் பல்வேறு உத்தரவுகளை தமிழக அரசுக்கு பிறப்பித்தார். நீதிமன்ற உத்தரவுகளை தமிழக அரசு முழுமையாக செயல்படுத்துவதில்லை என்றும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நீதிபதி வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற நேரிடும் எனவும் எச்சரித்தார். இந்நிலையில் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரில் ஒருவரான ரங்கராஜன் நரசிம்மன் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சிலை மாற்றப்பட்டதாக புகார் கூறியதோடு அது தொடர்பான புகைப்படத்தையும் தாக்கல் செய்தார். தனக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் ரங்கராஜன் நரசிம்மன் நீதிபதியிடம் புகார் கூறினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு வழக்கறிஞர் விளம்பர நோக்கிற்காகவே மனுதாரர் வழக்கு தொடர்ந்திருப்பதாக தெரிவித்தார். ரங்கராஜன் நரசிம்மனின் குற்றச்சாட்டுக்கு ஸ்ரீரங்கம் கோவில் சார்பிலும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. 3 வாதத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி மகாதேவன் இனி சிலை கடத்தல் வழக்குகளை தான் மட்டும் விசாரிக்கப் போவதில்லை என்றும் கூடுதலாக நீதிபதி ஆதிகேசலுவை நியமித்து தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து வழக்குகளையும் மீண்டும் ஜூலை 25 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறிய நீதிபதி மகாதேவன் இன்றைய விசாரணையை ஒத்திவைத்தார். தஞ்சாவூர் அருகே குடும்ப தகராறில் மனைவி மற்றும் 2 மண்வெட்டியால் வெட்டிக் கொன்ற முன்னாள் MLA-வின் மகனை போலீசார் தேடி வருகின்றனர். வலங்கைமான் தொகுதி திமுக MLA-வாக இருந்த செல்லப்பாவின் மகன் ஜெயக்குமார் அண்ணன்பேட்டை பகுதியில் வசித்து வருகிறார். செல்லப்பாவின் மனைவி அனிதா தஞ்சையில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். அவர்களது மகன்களான தினேஷும் தருணும் அதே பள்ளியில் படித்து வந்தனர். மது போதைக்கு அடிமையான கூலி தொழிலாளி ஜெயக்குமார் தினமும் மது அருந்திவிட்டு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல நேற்று இரவும் மது அருந்திவிட்டு வந்துள்ளார். இதனால் ஜெயக்குமாருக்கும் அனிதாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அனிதாவை மண்வெட்டியால் ஜெயக்குமார் தாக்கியுள்ளார். இதனை தடுக்க வந்த அவர்களது மகன்களான தினேஷ் தருண் ஆகியோர் மீதும் ஜெயக்குமார் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த 3 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே தினேஷும் தருணும் உயிரிழந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அனிதா சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து மேலட்டூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.